கொரோனா தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் அமலில் உள்ள ஊரடங்கு 34ஆம் நாளை எட்டியுள்ளது. இன்று பிரதமர் மோடி மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதில் மாநிலங்களின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். மேலும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பல மாநில முதலமைச்சர்கள் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். பிரதமரிடம் தமிழக அரசின் கொரோனா தடுப்பு செயல்பாடுகளை எடுத்துரைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா தடுப்புக்கான தொடர் நடவடிக்கைகளுக்கு 1000 கோடியும் ரேஷனில் பொருட்களை இலவசமாக வழங்குவதற்கு 1320 கோடியும் மத்திய அரசிடம் கோரியுள்ளார். மேலும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கட்ட வேண்டிய கடனுக்கான வட்டியை 6 மாதங்களுக்கு தள்ளுபடி செய்யவும் GST வருமான வரி கட்டவும் கால அவகாசம் வழங்கவும் கோரிக்கை வைத்துள்ளார். கொரோனா பாதிப்புக்கு ஏற்றவாறு பல்வேறு வண்ணங்களில் பகுதிகளை பிரித்துள்ள அரசு அவற்றுக்கேற்றவாறு நடவடிக்கைகளையும் ஊரடங்கு நீட்டிப்பு அல்லது தளர்வு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஊரடங்கால் வாழ்வாதார போராட்டமும் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் தமிழகம் தாங்குமா? பொதுமக்கள், வணிகர்கள், தொழில் நிறுவனங்கள் கோருவது என்ன? அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்ற கேள்விகளை முன்வைத்து விவாதிக்கிறது இன்றைய முரசரங்கம். முரசரங்கம், உண்மையை அறிவோம். அந்த வகையில் தற்போது நமது விருந்தினர்களை வரவேற்கலாம். தேசிய செட்டியார்கள் பேரவையைச் சேர்ந்த PLA ஜெகநாத் மிஸ்ரா இணைந்திருக்கிறார். அதிமுகவைச் சேர்ந்த சசிரேகா இணைய உள்ளார். குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த சிவகுமார் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையைச் சேர்ந்த கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். ஜெகநாத் மிஸ்ரா, தொழில்கள் இந்த கொரோனாவில் எவ்வாறு முடங்கியிருக்கின்றன, எந்த மாதிரி பாதிப்புகளை நாம் சந்தித்து வரோம்? முதலாவதாக நாம் பிறந்த பிறப்பில் இது போன்ற ஒரு மோசமான காலத்தை நாம் சந்தித்தது இல்லை. என்னை பொறுத்தவரை நான் கூறுவது என்றால், இனி கொரோனாவுக்கு முன்பு ஒரு வாழ்க்கை, கொரோனாவுக்கு பின்பு ஒரு வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நாம் வாழ இருக்கின்றோம். இன்றைய கால சூழ்நிலையில் இந்த ஊரடங்கு, இன்றைய இருக்கக்கூடிய நிலை இனி எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பது தெரியவில்லை. இன்று பல வல்லரசு நாடுகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன. இங்கே நம் இந்திய தேசத்திலும் தமிழகத்திலும் வியாபாரிகள், விவசாயிகள், அனைத்து தரப்பட்ட தொழிலாளர்களும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் வியாபாரிகளுடைய நிலை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைக்கு தள்ளப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக அரசு அதி விரைவாக வியாபாரிகளையும் விவசாயிகளையும் விவசாய பெருமக்களையும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைய விவசாய விளைபொருட்கள் வியாபாரிகளிடம் வந்து சேர்வதற்கே காலதாமதமாகின்றன. காவல்துறை தடுப்பு, எத்தனையோ தடைகளை மீறி விவசாய விளைபொருட்கள் வியாபார சந்தைக்கு வருவது தடுக்கப்படுகின்றன. குறிப்பாக அரசாங்கம் சொல்கிறது, இன்று ஜொமட்டோ மூலமும் ஜுகி மூலமும் விவசாய பொருட்களையும் பால்களையும் வீடுகளுக்கு விநியோகம் செய்யலாம் என்று கூறுகிறார்கள். இன்று எண்ணற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கிறார்கள். உடனடியாக இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஒரு 50,000 இளைஞர்களை கொண்டு இன்னைக்கு எவ்வளவோ ஆப்லாம் வந்துருச்சு, செயலியெல்லாம் எவ்வளவோ செயலியெல்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு 500 வீடுகளுக்கு ஒரு இளைஞரை நியமித்து மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களையும் வியாபாரிகளிடமிருந்து பெற்று சென்று ஒவ்வொரு இல்லங்களில் சேர்க்கக்கூடிய முயற்சியை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக, எதற்கெடுத்தாலும் நாம் சீனாவை நோக்கி, ஒவ்வொரு பொருளுக்கும் சீனாவை நோக்கி நாம் கையேந்தி இருந்திருந்தோம். ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால், முக மாஸ்க் தமிழகத்திலே லட்சக்கணக்கான மாஸ்கை இன்று தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கம் சரி, குண்டூசி முதல் அத்தனையும் சீனாவை எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். இனி வருங்காலத்தில் அத்தனை உற்பத்தி பொருட்களையும் நம்முடைய தமிழகத்தில், பாரத தேசத்தில்
தொடர்ந்து பேசுங்க என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவகுமார், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த கொரோனாவால் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது வியாபாரிகளை தொடர்ந்து சிவகுமார் நீங்க பேசலாம். கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட குறுந்தொழில் மற்றும் ஊரக தொழில் முனைவர் சங்கம், வணக்கம். கேக்குங்களா சார்? கேக்குது, தொடர்ந்து பேசுங்க பேசுங்க. ஹலோ, பேசுங்க சார். கேக்குது, கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது சார், பேசுங்க சார். வணக்கம். கோயம்புத்தூர் சார், கோயம்புத்தூர், ஓகே ஓகே, கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களிலே சுமார் 50,000 மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. எங்களது காட்மா சங்கத்தின் உறுப்பினர்களாக மட்டும் சற்று ஏறக்குறைய 4,500 உறுப்பினர்கள் கோவை திருப்பூர் மாவட்டங்களிலே கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மிஷின், ரெண்டு மிஷின், சாதாரண லேத்து வச்சு ஒரு 10 ரூமுக்குள்ள ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை கொடுக்கறது வந்து குறு தொழில்னு சொல்லிக்கிறதுல நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் வந்து நம்மளுக்கு 24/3 லாக்டவுன் அறிவிச்சாங்க. அன்னைக்கு இருந்து எங்கள் தொழிலாளிகளே பாதுகாக்கிறதுலேயே அவங்க குடும்பத்தை நாங்கள் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்கள பசி பட்டினி இல்லாமல் மருத்துவ செலவுலேருந்து எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் இனிமேலும் இதே நிலை தொடர்ந்ததுன்னா அந்த குறுந்தொழில் முனைவோரே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்க இனிமேல் வந்து அந்த தொழில் முனைவோரோட அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள பார்த்துக்கிறதோ அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதோ கூட கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. இதை கருத்தில் கொண்டு இனி லாக்டவுன் தொடரும் காலத்தில் மத்திய மாநில அரசுகள் வந்து எங்களோட கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் லாக்டவுன்லேருந்து நிறைய கோரிக்கைகளை கொடுத்துருக்கோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து பரிசீலித்து குறுந்தொழில் முனைவோர்களிடம் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த குறுந்தொழில் முனைவோர்களோட வாழ்க்கையிலையும் வந்து அரசாங்கங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை காக்கணும்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிறோம் குறுந்தொழில் முனைவர் சங்கத்தின் சார்பாக. தொடர்ந்து பேசலாம். கார்த்திகேயன், வியாபாரிகளுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது? அவங்க தொழில் முடங்கப்பட்டிருக்கிறது, வியாபாரம் சரியா நடைபெறவில்லை என்று ஒரு போர்க்குழு உயர்த்திருக்கிறார்கள். என்னென்ன எதிர்பார்க்கறீங்க? கோரிக்கைகள் என்னென்ன வைக்கிறீங்க அரசு கிட்ட? என்னென்ன சிக்கல்களை எதிர்பார்த்துட்டு வரீங்க, சந்திச்சுட்டு வரீங்க? அதாவது இல்ல கோரிக்கையை வச்சு அரசாங்கத்திட்டந்து எதிர்பார்க்கறத விட அரசாங்கம் வந்து ஏற்கனவே இந்த வணிக நல வாரியம் சொல்லி இன்னைக்கு வணிகர்களுக்கான வந்து ஒரு வணிக நல வாரியம் ஏற்கனவே அமைச்சிருந்தாங்க. அந்த வணிக நல வாரியம் இன்னைக்கு செயல்பட்டு இருந்தா கூட வணிகர்களுக்கான தேவையை ஒரு அரசாங்கத்திட்ட உரிமையோட கேட்கற நிலைமையாவது எங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன் அந்த அரசாங்கம் வந்து வணிக நல வாரியத்தை வந்து இயங்காம ஒரு இயங்காத நிலைமையில அரசாங்கம் வச்சிருக்கின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த ஆர்வர்ஸ், பெரிய பெரிய கடைகள், சில நிறுவனங்கள், துணி கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொருட்கள் வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இன்றைக்கி இந்த சிமெண்ட் மூட்டைலாம் இன்றைக்கி ஆர்டர்ஸில் ஒரு 100 மூட்டை 200 மூட்டை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த சிமெண்ட் மூட்டைலாம் இறுக்கி போயிருக்கும், அதை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. கம்பிகள் வந்து கலர் மாறி இருக்கும், அந்த இரும்பு கம்பிகளை விற்க முடியாது. துணி கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்டுப்புடவை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைட்டு நம்ம போனோன்னா அந்த வெளிச்சத்துக்காக அந்த லைட்டே போடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி துணியில் கூட நிறையா இழப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து சிறு குறு வியாபாரிகள் வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கு அரசு வந்து எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் அரசாங்கம் செய்யலை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து லாக்டவுனை நம்ம சந்திச்சுக்கிட்டே வந்தோம்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து வியாபாரிகளும் பசி பஞ்சத்தில் தான் அடிபட்டு இருக்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா அரசாங்கம் இது வரைக்கும் வியாபாரிகளுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் செய்யலை, செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே செய்யலை. குறைஞ்சபட்சம் ஜிஎஸ்டி கட்டுற வியாபாரிகளுக்காக ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா சிறு குறு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெருவோர கடை வச்சிருக்கவங்களுக்கு நிறையா வந்து எல்லாமே கணக்கெடுப்பு அரசாங்கத்திட்டு இருக்குது. அவங்களுக்கான தேவைகளை வெறும் 1,000 ரூபா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1,000 ரூபாய் வச்சுட்டு கிட்டத்தட்ட இப்போ 35 நாள் ஆகி போச்சு. எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்றத அரசாங்கம் வந்து இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு செயலையும் சிந்திச்சு பார்க்காம அரசாங்கம் வந்து இப்படி மௌனம் காத்துட்டு இருக்கிறது வந்து வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கு. தெருவோரம் வந்து பால் கடை வச்சிருந்த பால் வியாபாரி அளிக்கிற யுக்தியில கூட இப்போ அரசாங்கம் இறங்கிருச்சோ அப்படின்ற ஒரு மனவருத்தம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதுலேயும் கொண்டு வந்து ஆன்லைனில் புதுவிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் நீங்கள் பால் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் ஜொமேட்டோவில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து ஆன்லைன் இந்த நேரத்தில் கூட அரசாங்கம் வந்து ஆன்லைனில் ஊக்குவிக்கிறதே தவிர்த்து கடையை திறந்து வியாபாரம் பண்ணிட்டு நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கு இது வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு உதவியும் செய்யலைன்றது எங்களோட மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. இதுவரைக்கும் அரசாங்கத்துக்குரிய ஜிஎஸ்டியை இன்னைக்கு இப்படிப்பட்ட காலத்தில் கூட நாங்கள் தான் வந்து வரி வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குறைஞ்சபட்சம் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கறது இந்த மின் கட்டணத்திலிருந்தா ஒரு 3 தள்ளுபடி தருவாங்கன்னு பார்த்தா மே 6 தான் லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து தொடர்ந்து எந்த வகையிலுமே வந்து அரசாங்கம் வந்து வணிக நிறுவனங்களுக்கோ இல்லை வியாபாரம் செய்கிற பொதுமக்களுக்கோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இந்த உதாரணத்துக்கு இந்த ஓலாவில் வந்து கார் ஓட்டுவாங்க, இந்த இஎம்ஐ லோன் வாங்கி அந்த இஎம்ஐலேருந்து அரசாங்கம் வந்து 3 தள்ளுபடி தர சொல்லி வாய்மொழியாக தான் சொன்னாங்க. கடைசியில் அந்த தனியார் வங்கி
கிட்ட போய் கேட்டாச்சுன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து எந்த ஒரு முறையான கடிதமும் எங்களுக்கு வரல, நீங்க லோன் கெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தனியார் நிறுவனங்களும் இப்போ வந்து தொழில் செய்யற எங்களை போடுற தொழிற்சாலையை மூடி வச்சிட்டு இருக்க எங்களை போடுற சிறு குறு தொழிலாளர்களை முடக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதாவது எதையுமே வந்து வாய் மொழி வாக்கா வந்து அரசாங்கம் ஈஸியா சொல்லிட்டு போயிருது. அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்தியாவுடைய பிரதமர் இஎம்ஐக்காக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்திகாந்த தாஸ் அவர்களை முதற்கொண்டு இந்த மூணு பேருமே சொன்னாங்க 3 மாசம் இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதை வந்து எந்த ஒரு தனியார் வங்கியுமே மதிக்கல. அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு தனியார் வங்கி கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா? அது போன்ற வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. அரசு வந்து கிட்டத்தட்ட இந்திய அரசு வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. ஆனா தமிழகத்துக்கு வரக்கூடிய பங்கு வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா வரல. தமிழகத்துக்கு தொடர்ந்து வந்து இந்திய அரசு வந்து பாரபட்சமான நிலையை தான் காமிச்சுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழக அரசு உரிய அதாவது ஒரு சரியான ஒரு நிலையை வந்து சொல்ல மாட்டோம். திடீர்னு ஒரு 4 நாள் ஊரடங்கு, அதனால மக்கள் அச்சப்பட்டு கூட்டம் கூடுறாங்க. இந்த மாதிரி கூட்டம் கூடுறதுல தவிர்க்கிறதுக்கு அரசு வந்து முறையான நடவடிக்கை எடுக்கணும். சரி, பேசுவோம். ஜெகநாத் மிஸ்ரா, நீங்க இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில தொடர்ந்து களத்துல இருந்து பல உதவிகள் செய்ததை பார்க்க முடியுது. அந்த வகையில நீங்க நேரடியா களத்துல இருக்கிறதுனால கேக்குறேன், பொதுமக்களுடைய வாழ்வாதார போராட்டம் எப்படி இருக்கு? பொதுமக்களுடைய வாழ்வாதார போராட்டம் என்பது இந்த நிலையில மிகவும் சிரமமான ஒரு நிலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி, நான் பிறந்த ஊர் தேனி மாவட்டம் கம்பம் பகுதி. நான் தற்போது இருப்பது மதுரையிலே இருக்கின்றேன். கம்பம் போன்ற பகுதியிலே விவசாய கூலிகள், விவசாயிகள், விவசாய தோட்ட வேலைக்கு செல்பவர்கள் அதிகப்படியான ஆட்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் பகுதியெல்லாம் மலை பிரதேசம், ஏலமலை, ஏலக்காய் மலை, காப்பி தோட்டங்கள் நிறைந்த மலை பிரதேசம். இன்று விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் தங்களுடைய விவசாய கூலிகளை கூட்டுக்கொண்டு கேரளா சென்று விவசாயத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இது மிக லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் நிவாரணப் பொருள் வழங்க மாவட்ட ஆட்சியருடன், மாவட்ட துணை ஆட்சியர்களுடன் நாங்கள் செல்லும் பொழுது அங்கே பொருள்கள் வேண்டி மக்கள் அலையலையாக அடுத்த வேலை சோற்றுக்கு நாங்கள் என்ன செய்வது என்று ஏங்கி கிடந்த நேரத்திலே நீங்கள் வந்து எங்களுக்கு அரிசி கொடுத்தீர்கள், காய்கறி கொடுத்தீர்கள் என்று கூறினார்கள். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நம்ம தொழில் என்று வியாபாரம் என்றால் பெரிய வியாபாரிகளை பற்றி நாம் நினைக்க வேண்டியதில்லை. அன்றாட சிறு வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தங்கள் குடும்பத்தை ஓட்டியவர்கள் அவர்களுடைய நிலை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான நிலை. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தகப்பன் வியாபாரியாகவும் தாய் வியாபாரியாகவும் மகன் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று வரக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் தகப்பனுக்கும் வேலை இல்லை, தாய்க்கும் வேலை இல்லை, மகனுக்கும் வேலை இல்லை, ஒட்டுமொத்த அந்த குடும்பத்துக்கும் வேலை இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை கதி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த நேரத்திலே இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் சிறப்பாக செயலாற்றுகிறார்கள். ஆனால் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் ஒரு அறிக்கையை மத்திய அரசாங்கம் நீங்கள் இந்தந்த கடையெல்லாம் திறக்கலாம், இந்தந்த வணிகங்கள்லாம் செய்யலாம் என்று ஒரு அறிக்கையை விடுக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியகம் ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்தி முழுவதுமாக எந்த ஒரு கடைகளையும் திறக்க முடியாமல் எந்த ஒரு சிறு வியாபாரமும் நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடிய சிறு வியாபாரிகள் தான் தமிழகத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு மாநிலம் விட்டு மாநிலம் சென்ற சிறு வியாபாரிகள் குறிப்பாக பெங்களூர், ஆந்திரா, மும்பை தாராபி பகுதிக்கு வியாபாரத்துக்கு சென்ற தமிழர்களை இன்னும் நாம் மீட்கப்படாமல் இருக்கிறோம். சிறு வியாபாரத்துக்கு சென்று அவர்கள் அந்த குடும்பத்தை காத்து வந்த தொடர்ந்து பேசுங்க தமிழர்கள் கோயில்பேட்டியை சார்ந்த நாகையா என்பவரும் ரவி என்பவரும் கொரோனா தொற்றினால் தாராவிலே இறந்து விட்டார்கள். இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள். மற்றும் அங்கே ஏறத்தாழ 275 வியாபாரிகள் அங்கே சிக்கியுள்ளார்கள். அவர்களை மீட்பதற்கு தமிழக அரசு தனி கவனம் எடுக்க வேண்டும். இதுபோல் சிறிலங்காவில் வியாபாரத்துக்காக சென்ற தமிழர்கள், மலேசியாவுக்கு சென்ற தமிழர்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அரசாங்கம் அடுத்த நிலைக்கு
கொரோனாவை தடுப்பதில் அரசாங்கம் நல்லதோர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் அனைவருமே சேர்ந்து நாங்கள் சார்ந்திருக்க தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக அரசாங்கத்திற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த கட்டம் என்ன, அடுத்த திட்டம் என்ன? இந்த கொரோனாவை நாம் நினைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்னும் 3 மாதங்கள் கொரோனா நின்றால், இன்னும் 4 மாதங்கள் கொரோனா நின்றால், கொரோனாவால் இழப்பதை விட சிறு வியாபாரிகள் தொழிலாளர்கள் வறுமையால் இழப்பது அதிகமாகிவிடும் என்பதை இந்த நேரத்திலே நான் அரசாங்கத்துக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். எனவே அரசாங்கம் நல்லதொரு திட்டத்தை வகுக்க வேண்டும். அடுத்த கட்டமாக மக்களுக்கு எந்த திட்டத்தை தீட்டம் என்றால், இனிமேல் அரசாங்கத்துக்குத்தான் வேலை அதிகம். அரசாங்கத்துக்குத்தான் வேலை. ஒரு பக்கம் கொரோனாவை தடுக்க வேண்டும், மறுபக்கம் இருக்கக்கூடிய மக்களை நல்லதொரு முறையிலே வறுமை இல்லாமல் வாழ வைக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே அரசாங்கம் நல்லதொரு திட்டத்தை தீட்ட வேண்டும். ஏன்னா பால் கிடைக்கல, மாட்டுல பாலை பீச்சி கொண்டு விற்க முடியல. சரி, விற்க முடியல, பால் வீணாகுது, விவசாய பொருட்கள் வீணாகுது. சரி, தொடர்ந்து பேசலாம். சிவகுமார், இப்ப சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி போன்ற சில சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என்று, 6 மாதம் இந்த கடனுக்கான வட்டியை குறைக்க வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றெல்லாம் தமிழக அரசு மத்திய அரசிடம் இன்று கோரிக்கை வைத்திருக்கிறது. இது மட்டும் போதுமா? அதை தாண்டி என்னென்ன சிக்கல்களை நீங்க களத்தில் நின்று சந்திச்சுட்டு வரீங்க? April 3, 2020 அன்று லாக்டவுன் வந்து ஒரு வாரம் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்றார். அன்றைய தினமே கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சங்கம் தொழில் அமைப்புகள் மீட்டிங்கை போட்டு, நாங்கள் வந்து என்னென்னா மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இஎம்ஐ வந்து 6 மாதத்துக்கு தள்ளி வைக்கணும், அதுக்கான வட்டியை வந்து முற்றிலும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனால் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திருப்பி 27 மூணில் வந்து ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு, 3 மாதத்துக்கான இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் தள்ளி வைக்கிறோம், இது வந்து பேங்க்கு பரிந்துரை செய்கிறோம், அந்தந்த வங்கிகள் முடிவெடுத்து கொள்ளலாம்னு சொல்கிறாரு. ஆனால் ஆட்டோ டெபிட்னு சொல்லி போட்டு நீங்கள் நிறைய வங்கிகள் வந்து ஏற்கனவே அவர் அறிவித்ததுலேருந்து எங்களுக்கு எந்த ஜியோவும் வரல, எந்த மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆட்டோ டெபிட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு சில வங்கிகள் வந்து அந்த டெபிட்டான அமௌண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில தனியார் வங்கிகளும் தனியார் நிதி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு தொழில் முனைவோரையும் வந்து போன் பண்ணி உங்கள் கடனுக்கான வட்டியும் இஎம்ஐ வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டியான்னு சொல்லி வற்புறுத்தி கட்ட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் ரிப்போர்ட்டாக கொடுத்து இந்த இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் திருப்பி என்னென்னா 6 மாதத்துக்கு வந்து எங்களோட வட்டிகள் முற்றிலும் தள்ளுபடி பண்ண வேணும். நான் இஎம்ஐ கட்டுறோம், இஎம்ஐக்கு வந்து நீங்கள் எந்த பெனால்ட்டியோ வட்டியோ இல்லாமல் வந்து எங்களுக்கு 6 மாதம் வந்து தள்ளி வைக்கணும், வட்டியை வந்து முற்றிலும் தள்ளி வைக்கணும். லாக்டவுன் வந்து மீண்டும் தொடருமானால், இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் வந்து வட்டி இல்லாத கடனாக ஒரு 2 கால தவணைகளில் வந்து வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து 2%, 3%, 10% வட்டியெல்லாம் போட்டு எங்களால் கண்டிப்பாக தொழில் செஞ்சு கட்ட முடியாது. இனிமேல் வந்து ஒவ்வொரு தொழில் முனைவோரும் வந்து அவங்க யூனிட்டை வந்து ஓப்பன் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறது ஜீரோலேருந்து. நிறைய ப்ரிசஸ்னாக இருக்க மெஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அறிவிச்ச உடனே அப்படியே பூட்டிட்டு வந்திருக்கோம். நிறைய வந்து எலி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து ப்ரிசஸ்னாக இருக்க மெஷின்லாம் வந்து அவங்க அதை சீரமைச்சு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கே வந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசுக்கு வந்து 6 மாதத்துக்கு வந்து ஜிஎஸ்டி தள்ளி வைக்கணும்னு கேட்டிருக்கோம், வட்டியை வந்து முற்றிலும் தள்ளுபடி பண்ணணும், இஎம்ஐ வந்து 6 மாதத்துக்கு தள்ளி வைக்கணும், மாநில அரசுக்கான கோரிக்கையில் வந்து நீங்கள் ஓடாத கம்பெனிக்கு வந்து கரண்ட் சார்ஜ் அந்த மினிமம் சார்ஜ் எல்லாம் வந்து முற்றிலும் வந்து தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநில அரசு வந்து செல்ஃப் ரீடிங் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கு, அதை வரவேற்கிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாநில தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு. ஆனால் நாங்கள் வந்து அந்த செல்ஃப் ரீடிங் அனுப்புறத வந்து அவங்க வந்து அந்த கால்குலேட் பண்ணி அனுப்புகிற எஸ்எம்எஸ் வந்து அதே 20 நாள் தான் டைம் உங்களுக்கு, 20 நாளில் வந்து மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் சொல்கிறாங்க. ஆனால் லாக்டவுன் இப்போ முடியுதா இல்லை கண்டினியூ ஆகுதான்னு தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் கம்பெனியை திறந்த உடனே மின் கட்டணம் செலுத்துறதுக்கு வந்து எங்ககிட்ட பணம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் மாநில அரசுக்கு வந்து அந்த கட்ட வேண்டிய மின் கட்டணங்களை வந்து குறைஞ்சபட்சம் லாக்டவுன்லேருந்து 45 நாளைக்கு தள்ளி வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நிறைய பேங்க் வந்து இப்போ மூணு மாதம் வந்து அதான் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து ஜனவரி பிப்ரவரி வந்து அவங்களால வந்து அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்குது. அந்த இஎம்ஐ வந்து நம்மளுக்கு என்னன்னா மார்ச் மாதம் வந்து லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. இவங்க வந்து மார்ச் மாதம் ஏதாவது ஒன்று வர வேண்டிய பேமெண்ட் வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து தொழில் வந்து ஸ்லோ டவுனாக இருந்தது, ஜிஎஸ்டி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்தது. பேமெண்ட் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு 45 நாள் 50 நாளில் பேமெண்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு 60 நாளில் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க தொழில் கூடங்கள் எல்லாம் வந்து ஒரு 120 நாள் ஆகுது அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்த பேமெண்ட் வாங்குறதுக்கு 120 நாள் ஆகுது. இந்த டைம்ல வந்து இவங்க ஏதாவது மார்ச் மாசம் வந்து அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம வந்து என்பிஏ பண்றதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் இருந்தாங்க. ஆனா இப்ப பேங்க்ல இருந்து டைரக்டா ஒவ்வொரு பேசுவோம் அந்த வாடிக்கையாளருக்கு போன் பண்ணி பேசுவோம். மார்ச் திரும்பி நான் வரேன் பேசலாம். கார்த்திகேயன், இப்போ வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை நம்ம ஒரு புறம் எடுத்துக்கொண்டாலும் கூட அதை தாண்டி தினக்கூலிகளுடைய பிரச்சனைகள் சவால்கள் நிறைய இருக்கு. ஏன் வியாபாரத்தை நம்பிதான் அந்த தினக்கூலிகள் வேலை செய்து வருகிறார்கள், அவர்களுடைய சிக்கல்கள் பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கு, அவருடைய தேவைகள் இப்ப எப்படி இருக்கு? அதாவது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே வந்து தினக்கூலிகள் இருக்காங்க. அந்த தினக்கூலிகள் வந்து இன்றைக்கி அத்தியாவசிய தனக்கான உணவு தேவைக்காக கூட இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்காங்க. அவங்கள பற்றி இன்றைக்கி வந்து மத்திய அரசோ மாநில அரசோ எந்த ஒரு கவலையும் கொள்ளலை. ஆனால் என்னென்னா இதில் வந்து இந்த தினக்கூலிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாநிலத்துக்கு போனவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்காக வந்தவங்களாக இருக்கலாம். இவங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல போட்டு தான் இன்றைக்கி உணவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த உணவு தேவைன்றது மிகப்பெரிய தேவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த உணவு தேவையை பற்றி பேசும்போது இன்றைக்கி விவசாயம் வந்து செய்கிறதே இன்றைக்கி மிகப்பெரிய கஷ்டமான சூழலில் இருக்கும்போது ஆனால் விவசாயம் செஞ்சு அதை வந்து விளைப்பொருட்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த சுங்கசாவடி கட்டணம் தான் மீண்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது யாருக்கா யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கம் செய்யறது அப்படின்ற விஷயமே புரிய மாட்டேங்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுங்கச்சாவடியில் கிடக்கிற வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று விவசாய பொருட்களை ஏற்றி சொல்லுது, இல்லைனா வந்து வணிக மார்க்கெட்டுக்கு வர வண்டியாக தான் இருக்கும். வேறு எந்த ஒரு வாகனமும் இன்றைக்கி வந்து டோல்கேட்டை கடந்து செல்லலை. மேலும் வந்து விலைவாசியை உயர்த்துறதுக்காகவும் விவசாயிகளுடைய மேலும் பாரத்தை ஏற்றுறதுக்காகவும் மக்கள் மேலே மேலும் ஒரு பாரத்தை திணிக்கிறதுக்காக தான் இந்த சுங்கச்சாவடியை திறந்துருக்காங்களோ அரசாங்கம் அப்படின்றது தான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் சுங்கச்சாவடியை வசூல் பண்ண வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கோ மத்திய மாநில அரசுகளுக்கோ கிடையாது. ஆனால் அதை திறந்து வச்சுக்கிட்டு அது மேலும் ஒரு வாகனம் மேலும் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயத்தில் வந்து விதை மற்றும் நெல் உற்பத்தி பண்ணுற விவசாயத்தை கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் 200 மூட்டை நெல்லை வந்து கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அரசாங்கத்துலேருந்து அதுக்கு வந்து ஒரு ரேட்டு போட்டு எடுக்காமல் அதை மலையில் வேஸ்ட்டாக இன்றைக்கி 200 மூட்டைக்கு மேலே வந்து நெல் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு. அது மட்டும் இல்லை விவசாயிகள் கொண்டு போய் போகிற நெல்லுக்கான பணத்தை வந்து அவங்க இப்போ போடாமல் அதை இழுக்கடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கொரோனாவால் வந்து கிட்டத்தட்ட வந்து அடித்தட்டு மக்கள் வந்து மிகுந்த அளவில் குடிசை பகுதியில் இருக்கவங்க மிகவும் பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வருமானமே கிடையாது. கிட்டத்தட்ட 100 ரூபா 200 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டோம். இன்றைக்கி எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் சும்மா வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வெறும் ஒரு 1000 ரூபாய் போட்டு இதை வச்சு நீங்கள் குடும்பம் நடத்துங்கன்றது வந்து மிகப்பெரியது, இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா வந்து 7 நாள் ஊரடங்கு அறிவிக்கும் போது மட்டும்தான் வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார்னா இந்த 1000 ரூபா பணம் போடுறதை பற்றி முதல்ல வந்து முதலமைச்சர் 7 நாள் ஊரடங்கு அறிவிக்கும் போது தான் சொன்னார். பிரதமர் வந்து அதை 23 நாள் ஆகுனா திரும்ப எக்ஸ்டென்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்டென்ஷன் கிட்டத்தட்ட இப்போ நம்ம 33 நாளை கடந்துமே என்ன அரசாங்கம் அந்த 1000 ரூபாலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வராமல் இருக்காங்க. அப்போ அந்த 1000 ரூபாயை வச்சுட்டு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியுன்றது அரசாங்கம் வந்து அதை வந்து சிந்திச்சு பார்க்கணும். அரசாங்கம் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடுத்தர மக்கள் இன்னைக்கு வியாபாரம் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ திருப்பூர்லலாம் வந்து பின்னலாடை தொழில் வந்து மிக வந்து மிகுந்த பின்னடைவு சந்திச்சிருக்கு. இப்போ எந்த ஒரு கம்பெனியுமே திறந்த உடனே இன்னைக்கு ரன் பண்ண முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து ஹார்ட்வேர்ஸு இந்த பேக்கரி கடைகள் நிறையா நிறுவனங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். வெறும் மளிகை கடையும் காய்கறி கடையும் மட்டும்தான் இருந்திருக்கு. சிறு குறு தொழிலெலாம் வந்து மிகுந்த நலிவடைஞ்சிருக்கு, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஆன்லைன் உற்பத்தியில் வந்து அரசாங்கம் வந்து ஏன் இவ்வளோ அக்கறை காட்டுறாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி வந்து இந்த பால் உற்பத்தியில் பால் டெலிவரி பண்ணுறதுல கூட இன்றைக்கி வந்து ஆன்லைனை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதாவது வந்து அடிப்படை இப்போ கடையை திறந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க வியாபாரிகளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஆன்லைனில் எல்லாத்தையும் பண்ணுங்கள் அப்படின்ற நிலைமைக்கு வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஆன்லைனை விரும்புவாங்க. ஏன்னா வந்து அவங்களால வெளியே போய் பொருள் வாங்க முடியாது, அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இதை வருங்காலத்தில் இதை மேலும் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியோ அப்படின்றது தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஆவின் பாலை வந்து ஜொமேட்டோவில் வாங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து கடையை திறந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்த சூழ்நிலையில் ஆவின் பாலில் போய் நீங்கள் ஜொமேட்டோவில் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா வந்து வியாபாரிகளுக்கு இது வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே செய்யலை.
ஏன்னா வந்து மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கல. எப்படி ஒரு கடையை மூடிட்டு இருக்க ஒரு வியாபாரி அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த ரேஷன் கார்டில் கொடுத்த 1000 ரூபாய் வாங்கிட்டு எப்படி வந்து 33 நாள் வந்து தள்ள முடியும் அப்படின்றது மிக கடினமான லாக்டவுன் மீண்டும் தொடர்ற பட்சத்தில் அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. சரி பேசுவோம். ஜெகநாத் மிஸ்ரா, May 3rd பிறகு சில நிறுவனங்கள் செயல்படலாம் என்றும் சில இடங்களில் கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் தளர்வுகள் குறித்து பேசியிருக்காங்க சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒருவேளை நிறுவனங்கள் திறக்குமே ஆனால் அது சூழல் அதற்கான சூழல் இருக்கா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? முழுவதுமாக நிறுவனங்கள் திறக்கப்படுமா என்பது ஐயப்பாடே ஐயப்பாடே. ஏன்னா அந்த நிலை வந்து இல்லை. இப்ப மற்ற நாடுகள் வெளிநாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது முழுவதுமாக அங்கே திறந்த நிலையில் இப்ப சீனாவில் வந்து முழுவதாக ரெக்கவரி ஆயிட்டாங்க அப்படிங்கறது சீனா சொன்னாங்க. ஆனா திரும்பவும் சீனாவில் கொரோனா தொற்று என்பது வந்துவிட்டது. இன்றைய இருக்கக்கூடிய அபாயகரமான சூழ்நிலையை நம்மளுடைய மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் நன்கு உணர வேண்டும். ஏனென்றால் எண்ணற்ற வியாபாரிகள் அவர்களுடைய வியாபார வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். திரும்ப கொரோனாவுக்கு முன்பு அவர்கள் செய்த வியாபாரத்தை கொரோனாவுக்கு பின்பு அந்த வியாபாரத்தை செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு அடுத்தபடியாக வெளி மாநிலம் சென்று வியாபாரம் செய்தவர்கள், வெளிநாடுகளில் வியாபாரம் செய்தவர்கள் இனி அந்த வியாபாரத்தை செய்ய முடியுமா என்பதும் நாம் மிகப்பெரிய ஒரு ஐயப்பாட்டுடனே பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று மிகப்பெரிய ஒரு வறுமை நமது மக்கள் மத்தியிலே நீடித்து வருகிறது. இப்ப கையில் பணம் இருக்கிறது, கையில் ஒரு 30% பணம் வைத்திருக்கிறார்கள். அந்த பணமும் தீர்ந்த வேளையிலே அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், என்ன நடக்கும், மிகப்பெரிய ஒரு வறுமைக்கு நம்முடைய தமிழகம் இந்தியா தள்ளப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு நமது மனதிலே இருக்கிறது. நமது மக்களை காக்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது, நம் அனைவருக்குமே இருக்கிறது. அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, அந்த உடைய ஆறுதல் தான் இந்த வார்த்தையை நாம் கூறுகின்றோம். ஏனென்றால் நான் முன்னொரு கூறியது போல் விவசாய விலை பொருட்கள் விலை நிலையத்திலே அழுகை கிடைக்கின்றன. அந்த பொருட்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் இன்று செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். ஒரு குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால் இப்ப ஜொமேட்டோவையும் ஜுகியும் கொண்டு வந்து வீடு வீடு கொடுப்பார்கள் என்று அரசாங்கம் கூறிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு செய்தித்தாள் வழியாக பார்க்கின்றோம், உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கின்றோம், முட்டை கோசு ஒசூர் பகுதியிலே முட்டை கோசு ஏக்கர் கணக்கிலே வீணாக கிடைக்கிறது. எங்கள் பகுதியிலே திராட்சை பழம் தக்காளி பழம் அத்தனையுமே வீணாக கிடைக்கிறது. ஆனால் மக்களுக்கு இங்கு சரியான முறையிலே காய்கறிகள் மற்றும் பழசருக்குகள் கிடைக்கப்படவில்லை. இது May 3rd பிறகு எத்தனை காலம் நீடித்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய முன்மாதிரியான திட்டங்களை இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் செய்யப்பட வேண்டும். இதற்கு ஒரு புதிதாக ஒர் 5000 இளைஞர்களை உடனடியாக நியமித்து 500 மக்களுக்கு ஒரு ஒரு இளைஞர் என்ற முறையிலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கு, அதே போல் விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை அரசாங்கமே விலக்கி பெற்று இன்று மாநகராட்சி மூலம் நல்லா விற்பனை செய்யறாங்க. அது மாநகராட்சி என்ன செய்யறாங்க, வியாபாரிகிட்ட வாங்குறாங்க. நீங்க விவசாயிகிட்ட நேரடியாக வாங்க, விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கக்கூடிய பணியை இன்றைய இளைஞர்களுக்கு கொடுங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் தனியார் துறையிலும் இருந்து டாஸ்மார்க்கை எடுத்த பொழுது உடனடியாக 3 நாட்களில் 20,000 இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தீர்கள். 3 நாளில் இன்று அத்தியாவசிய பொருட்கள் இன்றைய பால், உங்க ஆவின் பால் வந்து வீடு வந்து சேரல, வீடு வந்து சேர்க்க முடியல. பால் இல்லாம குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை இந்த நேரத்தில் குறை கூறவில்லை. இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் தலை நிமிர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல கருத்துக்களை நாம் கூறுகின்றோம். அரசாங்கம் அதை எடுத்து நல்ல முறையிலே செயலாற்றி வியாபாரிகள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, இப்ப ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி, இப்ப நீ தவணையை தள்ளி வைக்கிறீங்க, தவணையை தள்ளி வைக்கிறீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த தவணையை வியாபாரி கட்டித்தான் ஆகணும். இந்த நேரத்தில் வரி கட்டுங்கிறீங்க, GST வரி கட்டுங்கிறீங்க, GST வரியே வசூல் பண்ண போக போறீங்களா? நீங்க சுமைக்கு மேல சுமையில இருக்கும், சுமைக்கு மேல சுமையில இருக்கும். அடுத்த வாழ்வு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியில மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது அத்தனையும் அரசாங்கம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். கொரோனாவில் இருந்து நம்மை பாதுகாக்கிறீர்கள், அது ஒரு பக்கம். வியாபாரம் முடங்கி கிடக்கக்கூடிய வியாபாரத்தையும் முடங்கி கிடக்கக்கூடிய தொழிலையும் தொழிலாளர்களையும் கூலி தொழிலாளர்களையும் என்ன செய்ய போகிறோம், அதையும் அரசாங்கம் சற்று உற்று பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திற்கு நாங்கள் வைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக முதலில் வியாபாரத்துக்காக வெளி மாநிலத்தில்
வெளிநாட்டில் சிக்கி தவிக்கக்கூடிய வியாபாரிகளை தாய் தமிழகம் திரும்புவதற்கு வழிவகை செய்யுங்கள். பாவம் அவர்கள் பிள்ளை குட்டிகளை இழந்து தவிக்கிறார்கள். தாராவில கிட்டத்தட்ட இப்போ ஒரு செய்தி, மூன்றாவது நபராக ஒருத்தர் கொரோனா பாதிப்பில் இறந்து விட்டார், தமிழர் இறந்து விட்டார் என்று. அங்க மராட்டியாவிலே தமிழருக்கு சரியான சுகாதாரம், தமிழக வியாபாரிகளுக்கு, தமிழக வியாபாரிகளுக்கு சரியான சுகாதாரத்துடன் மருத்துவ வசதியுடன் தமிழகம் போல் மகாராஷ்டிராவிலே பார்க்கப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வியாபாரிகள், தமிழ் வியாபாரிகளை காக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்பதை நீங்கள் உணர வேண்டும், அரசாங்கம் உணர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து இன்று வேலை இழந்து இழக்கக்கூடிய இளைஞருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இப்ப திருப்பூர் போன்ற பகுதிகளில், கோவை உள்பட பல இடங்கள்ல வெளிமாநில தொழிலாளர்கள் பணிபுரிவதை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அரசு அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகள் அறிவித்திருக்கிறார்கள், உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள்? அதை தாண்டி திரும்பவும் அவர்கள் அந்த எண்ணிக்கையில வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்க கூடுமா? அதற்கான ஊதியம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? வேலை சார், இப்போ வெளிமாநில தொழிலாளர்களை பொறுத்தவரை இப்போ எங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு, தங்குமிடம் எல்லாமே வந்து நாங்கள் வந்து எங்களோட செலவில் அவங்கள வச்சு பாதுகாத்துட்ருக்கோம். அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களோட லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அவங்களோட லிஸ்ட்டு அனுப்பி வச்சுருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கான எந்த உதவியும் வந்து சேரவில்லை. முதல்ல அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இனிமேல் லாக்டவுன் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து அரசாங்கம் காட்டுகின்ற சலுகைகள், அரசாங்கம் என்னென்னலாம் சலுகை கொடுக்குதோ அதை பொறுத்து தொழில்துறை எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறதோ அதை பொறுத்து தான் அவங்களோட வேலை உறுதியெல்லாம் வந்து அதை பொறுத்து தான் இருக்குது. அரசாங்கம் வந்து எந்தளவுக்கு எங்களுக்கு சலுகைகளை கொடுக்குதோ அந்தளவுக்கு அவங்க வேலை வாய்ப்புலையோ இல்லை, மற்ற நம்ம மைக்ரான் லேபர் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க லேபருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் வந்து என்னென்ன சலுகைகள் இன்றைக்கு வரைக்கும் நான் தொழில் முனைவோர் கேட்ட எந்த சலுகையுமே மத்திய மாநில அரசுகளிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. நான் ஏற்கனவே ஒன்று சொல்ல வந்தேன், உங்களுக்கு அதை முடிச்சிடற பாதையில் நிறுத்திட்டோம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த டியூ வந்து பெண்டிங் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஏதா ஒரு வகையில் மார்ச் மாதம் வந்து அந்த செயல்படா கணக்காக அறிவிக்க போகிறாங்கன்னா ஏதா ஒரு பக்கம் கடன் வாங்கியோ இல்லை ஏதா ஒரு நகை இடம் அடமானம் வச்சாவது கொண்டு வந்து கட்டி அந்த என்பிஏலிருந்து தப்பிச்சிருவாங்க நாங்கள். அது இல்லை, இந்த என்பிஏக்கு போச்சுன்னா சிபில்லையும் வந்துடும். அதனால் இவ்வளோ காரணத்தை காட்டி நாங்கள் கட்டுறக்கெல்லாம் தயாராக இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதம் வந்து நம்மளுக்கு 24ஆம் தேதி லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. யாருனாலே வெளியில் போக முடியல, எது செயல்பட முடியல, ஒரு மாதம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ அவங்ககிட்ட இருக்க நகையை வைக்கிறக்கோ சொத்தை வைக்கிறக்கோ கூட இப்போ சரியான நேரம் கிடையாது, வாங்குற கால் இல்லை, இப்போ யாருமே வாங்குற கால் இல்லை. ஆனால் இந்த மாதிரி காலநிலையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோட அதிகாரிகளே வந்து போன் வாயிலாக கூப்பிட்டு உங்கள் கணக்கை வந்து என்பிஏ பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் வந்து ஒரு டியூவாவது கட்டி முடிச்சிருங்கன்னு சொல்கிறது மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது சம்மந்தமாக வந்து முதல்வருக்கும், சாரி, பாரத பிரதமர் அவர்களுக்கும், நிதியமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் மனு அனுப்பியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த முரசு டிவி வாயிலாகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த முரசு டிவி வாயிலாக இதை கொண்டு போகிறோம், நீங்கள் கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். கார்த்திகேயன், ஊரடங்கு நீட்டிப்பு இருக்குமேயானால் என்னென்ன சவால்களை வியாபாரிகள் சந்திக்க நேரிடும்? இல்லை, ஊரடங்கு நீட்டிப்பு கொடுக்கும் பட்சத்தில் முதல்ல வந்து நிவாரணத் தொகையை அரசு வந்து அனைத்து குடும்பங்களுக்கும், ஏழை எளிய குடும்பங்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும், அனைவருக்கும் வந்து அரசு முதல் நிவாரணத் தொகையை முதல் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாயாவது வழங்கணும். எனக்கு இந்த அரசு கொடுத்துருக்க 1,000 ரூபாயை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு காலத்தில் இதுவரைக்கும் மளிகை கடை, காய்கறி கடைகள்லாம் திறந்து சீரான முறையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் நாங்கள் வண்டி பண்ணுறோம், அதை பண்ணுறோம், தனியார் நிறுவனம் கொடுக்குறோம்னு சொல்லி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை வந்து அரசாங்கம் உண்டு பண்ணுது. அப்படி செய்யாமல் சீரான முறையில் அனைத்து கடைகளையும் குறிப்பிட்ட நேர அளவில் திறக்கிறதுக்கான அனுமதியை முதல் தரணும். மக்களுக்கு வந்து உரிய கட்டுப்பாடுகளை விதித்து அதுக்கான மாஸ்க் அதெல்லாம் கொடுத்து சரியான முறையில் அரசாங்கம் நடத்தணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா நீங்கள் கடைகளை மூட சொல்ல சொல்ல அரசுக்கும் பின்னடைவு, தொடர்ந்து அனைத்து பாரத்தையும் அரசாங்கமும் இந்த நேரத்தில் ஏற்று நடத்த முடியாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வெறும் 1,000 ரூபாயை வச்சுட்டு குடும்பம் நடத்துங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய சவாலுக்குரியது, நடத்த முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்க குடும்பத்தை ஒரு வாரத்துக்கு மேலே தள்ள முடியாது. ஆனால் 33 நாட்கள் மக்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த சூழ்நிலையை கடந்து வந்திருக்காங்க. மேலும் ஊரடங்கை நீடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு தளர்வு கொடுக்கறது தான் எங்களை போன்ற நாங்கள் வியாபாரிகள்லாம் நாங்கள் வந்து விரும்புகிறோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட
இன்றைக்கி மற்ற நாடுகளை பொறுத்த விட வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் வந்து கொரோனாவோட தொற்று வந்து கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சிறிய தளர்வு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளோட அனைத்து கடைகளையும் திறந்து நடத்தணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த நிறுவனத்தையும் திறக்காமல் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அப்படியே போட்டு வச்ச மாதிரி பல கோடி பொருட்கள் வந்து இன்றைக்கி வீணாகி போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மீண்டும் வந்து வியாபாரத்தை நம்ம தொடர்ந்து நடத்தோம்னா தனியார் வங்கிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கணும். அரசு வந்து குறைஞ்சபட்சம் வட்டி இல்லாத கடனை கொடுக்கணுன்றது தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த இஎம்ஐ பிரச்சனை நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கார் தனியார் வங்கி இந்த கார்லாம் வாங்கியிருப்பாங்க, இந்த ஓலா நிறுவனத்தில் போட்டு அட்டாச் பண்ணி ஓட்டுற காருங்க, இப்போ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த இதில் டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டுற இந்த குட்டியானங்க, இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கெட்டலாம் கடைசியில் என்ஓசி தர மாட்டாங்க. இப்படி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அரசு வந்து வங்கிகளுக்கு உரிய அங்கே உரிய முறையில் லெட்டர் மூலயமாவோ இல்லைனா ஒரு ஆர்டரோ ஒன்று போட்டு இந்த இஎம்ஐ கடன்லேருந்து வட்டி தள்ளுபடி பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த 2 மாதம் லாக்டவுனில் ஒரு 6 மாதம் கழித்து அனைத்து இஎம்ஐ கடன்களையும் வசூல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டா மட்டும்தான் இது வந்து வியாபாரிகளுக்கு வந்து ஒரு பெருமூச்சா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரசு வந்து இந்த தளர்வு முடிஞ்சவொடனே இந்த வரியை கட்ட சொல்லுங்கள், மின் கட்டணத்தை கட்டுங்கன்னு சொல்லி அரசே சொல்லுது. ஆனால் அரசு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, வீட்டு வாடகைக்கு இருக்கவங்ககிட்ட ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் வீட்டு வாடகை வாங்க, 3 மாதம் வரைக்கும் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த கருத்து முரண்பாடாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வந்து முதல்ல வந்து அரசாங்கம் மின் கட்டணம் இந்த மாதிரி வீட்டு தண்ணி வரி கட்டுறதுலேருந்து ஒரு 6 மாத காலத்துக்கு அனைவருக்கும் விலக்களிக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு 5000 ரூபா வீட்டு வாடகை வாங்காதன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அந்த 600 ரூபா தண்ணி வரியை கட்ட சொல்கிறீங்க. இது வந்து எப்படி ஒரு முரண்பாடு, அந்த ஹவுஸ் ஓனரே ஒரு பார்க்கும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக இல்லை. அரசாங்கம் 600 ரூபாயை கரெக்டாக வந்து லாக்டவுன் முடிஞ்சோன்னு கேட்குது, ஆனால் வாடகை 3 மாதத்துக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் வாங்கக்கூடாது. முதல்ல வந்து மாற்றம் வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட எதிர்பார்க்குறோம். குறைஞ்சபட்சம் இந்த மின் கட்டணம் இந்த வரியிலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு தள்ளுபடி பண்ணாங்கன்னா அரசுகிட்ட வந்து மிகுந்த உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோட்டோர வியாபாரம் பண்ணுற சிறு குறு வியாபாரிகளுக்கு உதவித்தொகையாக குறைஞ்சபட்சம் உடனடியாக ஒரு 5000 ரூபாய் வழங்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் இந்த வியாசர்பாடி அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா குடிசையில் இருக்க மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி மதிய உணவுக்கு நீங்கள் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போய் நின்னவொன்னா அத்தனை மக்களும் உடனே ஓடி வராங்க. இப்போ இந்த 4 நாள் லாக்டவுனில் ஒரு உணவு கூட கிடைக்க முடியாத சூழ்நிலையில் இப்போ இந்த அரசாங்கம் பண்ணிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறைஞ்சபட்சம் இந்த அம்மா உணவுங்களை ஒரு 6 மாதத்துக்கு காசு வாங்காமல் ஃப்ரீயாக நடத்துறதுக்கான வழியை வந்து அரசாங்கம் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி எங்கள் தலைவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மரணம் அடையும் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த சுங்க கட்டணம் இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் தன் கைக்குள்ளே இருக்க அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் தளர்வு காட்டி வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் உரிய உதவியை செய்ய வேண்டும்ன்றதை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். குடிநீர் போன்ற விஷயங்களுக்கு கால அவகாசம் தமிழக அரசு தந்திருக்கிறது. அந்த செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். ஜெகநாத் மிஸ்ரா, இந்த ஊரடங்கு நீட்டிப்பால இன்னும் என்னென்ன சவால்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடு இருக்குது, அரசு கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இப்ப மக்கள் மத்தியில வந்து ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கிறது. இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த அழுத்தத்தை போக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதேபோல் வியாபாரிகள் மத்தியிலும் அந்த அழுத்தங்கள் இருக்கிறது. இப்போ ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி வெளிமாநிலத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அதே மாதிரி கூலி தொழிலாளருக்கு நல்லது ஒரு முறையிலே அவர்களை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். ஆனால் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலையை இந்த அரசாங்கம் உற்று பார்க்க வேண்டும். தமிழக வியாபாரிகளுடைய நிலையை இந்த அரசாங்கம் சற்று உற்று பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் அரசாங்கத்திற்கு நாம் குறை கூறவில்லை, அரசாங்கத்தை பாராட்டுகிறோம். பாராட்டுகின்ற வேளையிலே அரசாங்கம் விட்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதேபோல் இந்த ஊரடங்கு உத்தரவு இன்னமும் நீங்கள் கடுமையை கூட கொண்டு வாருங்கள், இன்னும் கடுமையை கூட கொண்டு வாருங்கள். எப்போது இந்த ஊரடங்கு உத்தரவு முடிவும் என்று ஒரு முடிவு காலம் வந்து வேணும். என்றால் மக்கள் மத்தியிலே சரியான விழிப்புணர்வு இல்லை, கிராமப்புறங்களிலே சரியான இந்த கொரோனா தடுப்பை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. இந்த விழிப்புணர்வை நீங்கள் அதிகப்படுத்தி மக்களுக்கு சமூக இடைவெளியை பின்பற்றி வியாபாரத்தையும் தொழிலையும் செய்யுங்கள் என்ற உத்தரவை பிறப்பித்தால் தான் இது முடிவுக்கு வரும். ஏனென்றால் ஒரு சில வெளிநாடுகள் இப்போது அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை நாம் அந்த நிலைக்கு நாம் தயாராக வேண்டும். அதேபோல்
அதேபோல் நீங்கள் மானிய கடன் வழங்கப்பட வேண்டும், மானிய கடன் வழங்க வேண்டும். அதற்கான திட்டம் என்ன? மேலும் மேலும் விவசாயிகளையும் வியாபாரிகளையும் கடன் சுமைக்கு ஆளாக்கினால் அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளையோ நிலங்களையோ விற்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட், என்னை பொறுத்தவரை அடுத்த கட்டத்தில் ரியல் எஸ்டேட் ஆனது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அனைவரும் அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நிலங்களையோ இடங்களையோ விற்பனை செய்துதான் வியாபாரத்தை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். இன்று பாதிக்கப்பட்டு இருப்பது தெருவோர வியாபாரிகள், தெருவோர முதற்கட்டமாக தெருவோர வியாபாரிகள், தலைசிமை வியாபாரிகள், ஊர் ஊராக கிராமம் கிராமமாக சென்று விற்பனை செய்யக்கூடிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? நிவாரணமாக மானியத்திலே கடன் வழங்க வேண்டும், வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும். ஐயா, இப்ப சிவகுமார் சொன்னது போல் இன்னைக்கு தனியார் வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் 3 மாதம் கழித்து தவணையை வசூல் செய்யலாம் என்று அரசாங்கம் அறிவித்த பின்பும் மெசேஜ் அனுப்புறாங்க, உடனடியாக வட்டியை கட்டுங்க, கடனை கட்டுங்க அப்படிங்கிறது மெசேஜ் அனுப்புறாங்க. இதெல்லாம் கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு மக்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஈரானில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை விடுத்தார். அதே கோரிக்கையை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழக வியாபாரிகளையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வியாபாரிகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வைக்க வேண்டும் என்று நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த வியாபாரிகள் இங்கு வர வேண்டும், மீண்டும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். இனி வெளிநாட்டில் வியாபாரம் செய்ய போக முடியுமா என்பது தெரியவில்லை, வெளி மாநிலத்திற்கு வியாபாரம் செய்ய போக முடியுமா என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்து 30 லட்சம் வியாபாரிகள் இருக்கிறார்கள். வெளி மாநிலத்திற்கும் வெளிநாடுக்கும் சென்று வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் 30 லட்சம் பேர் இருக்கிறார்கள். சரி, இன்று அந்த 30 லட்சம் பேரும் இன்று மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்பம் இன்று இங்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு அரசாங்கம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும், நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ஆதரவு அந்த குடும்பம் கணவன் இல்லை, தங்களுடைய குழந்தைகள் இல்லை, வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் குடும்பத்தில் நடத்துவதே மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். சிவகுமார், தொழில் தொடங்குவதற்கான சூழல் இருக்குமா? பணப்புழக்கம் அதிகரிக்க எப்படி வாய்ப்பு இருக்கிறது? ஒருவேளை இந்த ஊரடங்கு நீட்டிக்கும் பட்சத்தில் என்ன மாதிரி சிக்கல்களை இன்னும் சந்திக்க நேரிடும்? ஊரடங்கை நீட்டிக்கும் பட்சத்தில் இன்னும் பொருளாதார நிலைமை, இப்போ வந்து ஊரடங்கு இன்கேஸ் வந்து இன்னொரு 1 மாதம் நீட்டிக்கிறாங்கன்னா அரசாங்கம் வந்து நம்மளுக்கு எல்லாமே 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இஎம்ஐக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ஜிஎஸ்டி எல்லாமே 3 மாதம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 மாதத்துக்கு நம்ம வந்து ஊரடங்கை நீட்டித்து எல்லாரும் கம்பெனியை திறந்து வேலை ஆரம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட்டு, ஜிஎஸ்டி, மின்சார கட்டணம் எல்லாமே வந்து ஒட்டுக்காக வரப்போகுது. இதுக்கான முடிவுகளை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து இப்போவே அறிவித்தா மட்டும் கொஞ்சம் அந்த தொழில் முனைவோர் வந்து நிம்மதியாகவாவது இருக்க முடியும். ஊரடங்கை நீட்டிக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மைக்ரான் லேபரெல்லாம் எப்போ வந்து பொது போக்குவரத்து ஆரம்பிக்குதோ அவங்க வந்து இங்கேருந்து காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவங்கெல்லாம் வந்து இந்த ஊரடங்குக்கு அப்புறம் பொது போக்குவரத்து ஆரம்பிச்சதுன்னா அவங்க வந்து அவங்கவுங்க மாநிலத்துக்கு போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு யாரும் திரும்பி வரமாட்டாங்க. இங்கே வந்து மீண்டும் தேக்க நிலை தான், வேலை செய்கிறக்கு ஆளுக்கு இருக்காது கண்டிப்பாக. வார்ப்பட தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் எல்லாமே இங்கே வந்து வேலையே செய்ய முடியாது, ஏன்னா தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு வந்து மேன் பவர் கிடையாது. மற்ற இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஊரடங்கை வந்து தளர்த்ததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே இருக்கிற தொழில் ஆப்ரேட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தென் மாவட்டம்,
வட மாவட்டங்கள்லேருந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து பொது போக்குவரத்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 நாள் ஆனாத்தே இவங்க எல்லாருமே இங்கே வந்து சேர முடியும். அப்போ நாள் அதாவது வந்து சப்போஸ் வந்து 3ஆம் தேதியே அரசாங்கம் வந்து ஊரடங்கை தளர்த்தினா கூட இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் சீரமைக்கிறதுக்கே இந்த 2 மாதம் டைம் வேணும். அதுக்குள்ளே நம்மளுக்கான இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் வந்து லைனாக பின்னாடி நின்றுருக்கு. அதனால் வந்து எங்களோட கோரிக்கைகள் அடுத்தடுத்து என்ன நடைமுறை சிக்கல்கள் வருகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து மத்திய மாநில அரசுகள் செவிமடுத்து கேட்டு ஆவண செய்ய வேண்டும் என்று எங்களது காட்மா சங்கத்தின் சார்பில் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். கார்த்திகேயன், இப்போ இதுவரைக்கும் சீரான வகையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் வியாபாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்தார்கள். அதை தாண்டி சரக்குகள் போதிய இருப்பு இருக்கிறதா? இனி வரும் காலங்களில் இந்த ஊரடங்கு நீட்டிக்கும் பட்சத்தில் இந்த சரக்குகளுடைய தேக்க நிலை எவ்வாறு இருக்கக்கூடும், அதனால பாதிப்பு எந்த மாதிரி வரும் நினைக்கிறீங்க? இல்லை, இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தேக்க நிலையும் ஏற்படாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு சீராக வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஏற்றுமதியோ மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஏற்றுமதியோ நடக்காததுனால உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தேவை வந்து சீரான முறையில் இருக்குது. ஆனால் ஒரு சில பொருட்கள் வந்து தொடர்ந்து இந்த நிலைமை நீடிக்கும் போது, இந்த பிஸ்கெட் ஐட்டங்கள், பிரெட் ஐட்டம், அப்புறம் அந்த பருப்பு, வெடிமாநிலத்திலேருந்து நமக்கு வர வேண்டிய சில பொருட்கள் இருக்குது, அதனுடைய வரத்து குறையும் பட்சத்தில் நமக்கு வந்து அந்த பொருட்களுடைய தட்டுப்பாடு வந்து நமக்கு வந்து மிகுந்த தட்டுப்பாடு வந்து உருவாக்கும். நிச்சயமாக விலையேற்றத்தை வந்து இது ஏற்றும். இது மட்டும் இல்லை, இந்த சுங்க கட்டணமும் சேர்ந்து நமக்கு அந்த விலையேற்றது ஏற்றும். ஏன்னா உதாரணத்துக்கு பருப்பு வந்து நமக்கு மகாராஷ்டிரா அந்த மாதிரி வெளிமாநிலத்திலேருந்து நமக்கு வரணும். வெளிமாநிலத்திலேருந்து நம்ம அடுத்த மாநிலத்துக்குரிய போக்குவரத்து நம்ம தடை பண்ணி வச்சுருக்கோம், பொது போக்குவரத்து கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு சீரான இடைவெளி விட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த பொருட்களுக்கு வந்து தட்டுப்பாடு கிடைக்காம தட்டுப்பாடு இல்லாமல் போகும். பார்த்துங்க, இந்த பொருட்கள் தட்டுப்பாடு குறைப்பதற்காகவாது இந்த கடைகள் வந்து நமக்கு திறந்திருக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் அனைவருமே முந்தினால் அந்த லாக்டவுனை பற்றி மொத்தமாக ஓடி போய் கடைகளில் மொத்தமாக ஒரு கடையில் 100 பேர் 150 பேர் நின்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ இது நோய் தொற்றுக்கு வந்து நம்ம வந்து சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நம்ம 150 பேரை கூட்டுறது வந்து அரசாங்கத்துடைய கொள்கையில் நடைமுறை சாத்தியத்தில் அது மிகப்பெரிய தோல்வியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் சீராகவே இந்த 4 நாள் லாக்டவுன் நீங்கள் தளர விட்டுட்டு ரெகுலரான நடைமுறையே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் இப்போ எல்லா கடைகளையுமே ஒரு 3 மணி நேரமாக திறக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கணும் குறைஞ்சபட்சம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு வீட்டில் ஒரு தண்ணி குழாய் உடஞ்சி போச்சு, ஒரு குளம் மாற்றினா ஒரு ஆர்டர் திறந்துருந்தால் தான் நம்ம வந்து அதை வாங்க முடியும். ஒரு பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு பைக்குக்கு பஞ்சர் போடணும், ஒரு மெக்கானிக் செட் தேவைப்படுது. இப்படி வந்து ஒரு சலூன் பண்ணுறது, ஒரு ஷேவிங் பண்ணுறதுக்கு ஒரு சலூன் கடை, இப்படி வந்து அத்தியாவசிய தேவைகள் நிறையா இடத்துல கிளினிக்கில் மெடிக்கல் நிறையா இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கிற அவலங்களை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மக்கள் தங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பக்கத்தில் இருக்க கிளினிக்கு போய் இன்றைக்கி பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் வந்து மக்கள் இந்த ரிலாக்ஸேஷனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேப்பிட் டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்றாங்க. அப்போ அடுத்த கட்டமாக அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்றது வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். வெளிப்படைத்தன்மை வந்து அரசாங்கத்திட்ட இல்லை. ஏன்னா யாருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த ரேப்பிட் டெஸ்ட் வந்து ஃபெயிலியர்னு சொல்லி இட்டாலியும் ஸ்பெயினும் வந்து அந்த ரேப்பிட் கிட்டையே வந்து கிட்டத்தட்ட சைனாவுக்கு வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருச்சு. அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்ச கிட்ட தான் நம்ம வாங்கி வச்சுட்டு நீங்கள் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து மெடிக்கல் எரர், மிகப்பெரிய தோல்வி மெடிக்கல் சைடில். அப்போ வந்து இப்போ நம்ம உண்மை எவ்வளோ தான் குவாரண்டைனில் இருந்தாலும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க டெஸ்ட் வந்து உண்மையா, இவங்க கொடுக்குற கணக்கெடுப்பு உண்மையான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மிக அந்த பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்து இது மிகப்பெரிய மெடிக்கல் எரர், ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அரசாங்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இட்டாலியும் ஸ்பெயினும் வந்து ரிட்டர்ன் கொடுத்த ரேப்பிட் கிட்ட தான் நம்ம இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு இருக்கோம். அது காட்டுற ரிசல்ட்லாம் 100% உண்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஊரடங்கு அரசை பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன 2 மாதத்துக்கு கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கும் குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த உடனே யாருமே இது வரைக்கும் அதை யோசிக்க மாட்டாங்க, அடுத்த உடனே பள்ளிக்கூடம் திறந்துடும். குறைஞ்சபட்சம் இன்றைக்கி தனியார் பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸுன்ற பேரில் மிகப்பெரிய கொள்ளை நடத்திட்டு இருக்காங்க. அதுலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது? எந்த வியாபாரமே கடை திறந்த உடனே வியாபாரம் நடக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து எல்லா வேலையாட்களும் வெளிமாநிலத்துக்கு போயிட்டாங்க, நம்மகிட்ட இருந்த எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, திரும்ப வேலைக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறமா அந்த பணத்தை போட்டு அந்த தொழில ஆரம்பிச்சு வர்த்தகம் நடந்தா மட்டும்தான் நமக்கு வந்து முடிய அந்த ஒரு கிடைக்கும். இல்லை, குறைஞ்சபட்சம் இந்த ஊரடங்கை நீட்டிக்கும் பட்சத்தில் அனைத்து வியாபாரிகளுக்கும் குறைஞ்சது அரசாங்கம் வந்து 10,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும். அதுதான் எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம் அந்த நேரத்தில். சரி, சிவகுமார், இறுதி கருத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், இறுதி கருத்து வந்து நாங்கள் வந்து அதை ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து இந்த தொழிலை வந்து நாங்கள் சீரமைக்கிறதுக்கு எங்களோட வரவு செலவுக்கு தகுந்த மாதிரி எங்களோட ஆண்டு வரவு செலவை பொறுத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எங்களோட கணக்கு இருந்தாலும் சரி, இல்லை தனியார் வங்கிகளில் இருந்தாலும் சரி, வட்டி இல்லாத கடனாக அவங்கவுங்க
மூலதனத்தை பொறுத்து அந்த பர்சன்டேஜில் வந்து எங்களுக்கு வட்டி இல்லாத கடனாக மத்திய அரசு வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிலை வந்து மறுசீரமைத்து, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரி மைக்ரோ ஸ்மால் தான் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற 35,000-40,000 கம்பெனியில் வந்து குறைஞ்சபட்சம் 500,000 பேர் வந்து வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை வந்து இதே மாதிரி வந்து தொடரணும்னா மத்திய மாநில அரசுகள் வந்து எங்களோட கோரிக்கைகளை வந்து செய்யமெடுத்து கேட்கணும், நிறைவேற்றணும். வட்டி இல்லாத கடனாக அவங்க அவங்களோட வரவு செலவுக்கு தகுந்த மாதிரி, ஒரு கம்பெனி வந்து ஒரு 10,000 தான் எலிஜிபிள் இருக்கு, அவங்களுக்கு அந்த 10,000 கொடுக்கணும். ஒரு கம்பெனி வந்து 100,000 இருக்கு, அந்த 100,000 கொடுக்கணும். வட்டி இல்லாத கடனா குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துக்கு வட்டி இல்லாத கடனா கொடுத்து இந்த தொழில் நிலைமை வந்து சீராகும் வரை மத்திய மாநில அரசுகள் வந்து தொழில் முனைவோருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சரி, ஜெகநாத் மிஸ்ரா, நேரம் கருதி இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சிருங்க. இந்த நிலை வந்து வியாபாரிகளுக்கு இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இன்னும் ஓராண்டு காலம் பிடிக்கலாம். என்னை பொறுத்தவரை இன்னும் ஓராண்டு காலம் சகஜமான நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் ஓராண்டு காலம் பிடிக்கலாம். இந்திய அரசாங்கமானது உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளை, சிறு தொழில் செய்யக்கூடியவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதேபோல் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அனைத்து கட்சிகளும் தங்கள் காழ்ப்புணர்ச்சியை மறந்து, இது கொரோனா என்பது மிக கொடூரமான ஒரு நோய், எனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை மறந்து இன்று இருக்கக்கூடிய நம்முடைய அரசாங்கத்திற்கு கைகோர்த்து செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதேபோல் எங்களை போன்று நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஊக்கமும் ஆக்கமும் தரக்கூடிய விதத்தில் செயலாற்ற வேண்டும் என்று எங்களுடைய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே நான் கூறியது போல் பாம்பேயிலே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே பாம்பேயிலே கொரோனாவினால் இறந்த தமிழ் வியாபாரிகளுக்கு நீங்கள் நிவாரண நிதியாக 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். உடனடியாக வெளி மாநிலத்திலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் வியாபாரிகளை மீட்பதற்கு தனி வாகனம் அமைத்து நீங்கள் மீட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக தமிழக அரசாங்கத்தின் செயல்பாடு, தமிழக முதலமைச்சரினுடைய செயல்பாடு, தமிழக மாண்புமிகு தமிழக துணை முதல்வருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது. அதே வேளையிலே நீங்கள் வியாபாரிகளையும் விவசாய பெருமக்களையும் கருத்தில் கொண்டு எங்களை போன்ற சாமானியர்கள் கூறக்கூடிய நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு செயலாற்றும்படி அன்புடன் இந்த நேரத்தில் மாலை முரசு செய்தின் சார்பாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்வாதார போராட்டம், பொருளாதார பாதிப்பு, ஊரடங்கு நீட்டிப்பை தாங்குமா தமிழகம் என்கிற தலைப்பு விவாதித்தோம். பல்வேறு கேள்விகளுக்கு நமது சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டு பதிலளித்திருக்கிறார்கள். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.